Welcome on the stage. Happy morning, my dear friends. Happy morning. Happy morning. சார் சொன்ன மாதிரி என்னோட பேர் சங்கரி. ஒரு காலேஜ் ஸ்டூடெண்டா இருந்து இந்த வியாபார வாய்ப்பை ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். நியர்லி டூ ஒரு த்ரீ இயர்ஸ் ஆச்சு இந்த நெட்ஒர்க் மார்க்கெட்டிங் ஃபீல்ட்ல வந்து. இதுக்கு முன்னாடி ஒரு கம்பெனி பண்ணிட்டு இருந்தேன். அதுல அதிகபட்சமா 29,000 ரூபாய் வருமானம் சம்பாதிச்சு தாய்லாந்து ட்ரிப்க்கு போயிட்டு வந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ். அது எனக்கு ஒரு பெரிய சாதனையான்னு கேட்டீங்கன்னா, ஏன்னா யங்ஸ்டரா இருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து வெளிநாட்டுக்கு எல்லாம் போயிட்டு வரணும்ன்ற ஒரு ஆசை இருக்கும்ல. என் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் இல்லாம நான் மட்டும் தனியா அந்த ட்ரிப்க்கு போயிட்டு வந்தேன். போயிட்டு வந்து என்னோட பிசினஸ் பெரிய லெவல்ல பூம் ஆகும்னு கனவு மட்டும் தான் காணிட்டு இருந்தேன் நினைக்கிறேன். அப்துல் கலாம் ஐயா வந்து காலையில தூங்க விடாம கனவு கனவுதான் வந்து நமக்கு சக்சஸ் கொடுக்கும்னு சொல்லியிருந்தாங்க, கரெக்ட்டுங்களா? ஆனா என்னோட கனவு தூங்கிட்டு இருந்த கனவா இருந்தது. அதுல இருந்து வெளியில வந்து என்னோட லைஃப் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகணும், ஏன்னா நெட்வொர்க் மார்க்கெட்டிங் தான் என்னோட லைஃப் சொல்லி நான் இதுலயே வந்து என்னோட லைஃப் நான் அர்த்தணிச்சிருக்கேன். சோ என்னோட லைஃப் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகணும்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைக்காதான்னு யோசிச்சுட்டு இருந்தப்பதான் பேஸ்புக்ல வந்து மஞ்சுநாத் சாரோட கம்பெனி ஆரம்பிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு ராஜ்குமார் சார் எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாரு. சொல்றப்பவே என்ன ஏதுன்ற கேள்விக்குள்ள போல. நீங்க ஜாயின் பண்ணிருக்கீங்களா, நானும் ஜாயின் பண்றேன்னு சொல்லி ஜாயின் பண்ணதோட விளைவு கார் ஃபண்ட் அச்சீவ் பண்ணிருக்கேன், ஹவுஸ் ஃபண்ட் அச்சீவ் பண்ணிருக்கேன், லக்ஸரி ஃபண்ட் அச்சீவ் பண்ணிருக்கேன். கம்பெனியில எலிஜிபிள் ஆகி கோவா ட்ரிப்க்கு போயிட்டு வந்து இதுக்கு முன்னாடி பிளாட்டினம்ஸ் எல்லாம் சொன்னாங்கல்ல எலக்ட்ரிக் பைக் வாங்கியிருக்கேன். நானும் ஒரு எலக்ட்ரிக் பைக் 2 months பிபோர் வாங்கினேன். 2 months 10,000 கிலோமீட்டர் ஓட்டிட்டேன் மேடம். நினைக்கிறேன் அந்த டைலாக் என் லைஃப்ல நான் இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டேன். என்ன சுத்தி என்ன நெகட்டிவிட்டி நடந்தாலும் சரி, என் கூட இருக்கிறவங்க எங்க அப்பா அம்மா யார் என்ன பேசினாலும் இந்த காதல வாங்கி இந்த காதல விட்டுறது. எனக்கு என்ன தேவையோ ரெண்டு காதலையுமே ஹோல்ட் ஆன் பண்ணி என்னோட ட்ரீமை மட்டும் ஃபோக்கஸ் பண்ண வரக்கூடிய காலகட்டத்தில் அடுத்தடுத்த லெவல் அச்சீவ் பண்றதுக்கு என்னோட அப்ளைஸ் மெயினா இந்த இடத்துல நான் கிருஷ்ணமூர்த்தி சார் சொல்லி ஆகணும். ஸ்டார்டிங்ல இருந்தே எங்களுக்கு பேக் போன் சப்போர்ட்டா இருக்கிறாரு ராஜ்குமார் சார், கிருஷ்ணமூர்த்தி சார். இந்த இடத்துல நான் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். பிகாஸ் அவங்க இல்லைன்னா எனக்கு இந்த சக்சஸே கிடையாது. சங்கரின்றவ வெறும் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்டாவோ ஏதோ ஒரு பர்சனாவோ தான் தெரிஞ்சிருப்பான். ஆனா இங்க ஒரு விமன் ஆண்டர்பிரனரா, ஒரு ட்ரைனரா, ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீக்கரா நான் இந்த இடத்துல இருக்கிறேன்னா இவங்க ரெண்டு பேருக்கு நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ சோ மச் டு யூ ஆல். இந்த வாய்ப்பு உங்களுக்கும் இருக்கு. நீங்க தெளிவான ஒரு முடிவெடுத்தீங்கன்னா உங்க வாழ்க்கையை மாத்துறது உங்க கையில இருக்க மாட்டேன்.